வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இன்று பார்க்க போகிற விடயம் என்னென்னு சொன்னால், வடமாகாண கல்வி திணைக்களம் நடாத்திய தரமைந்து புலமை பரீட்சைக்குரிய முன்னோடி வினாத்தாள் இரண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதிலும் பகுதி ஒன்று, பகுதி ஒன்றுன்னா வினாத்தாள் ஒன்றுக்குரிய 40 கேள்வியையும் நாங்கள் தெளிவான விளக்கத்தோடு பார்த்து கொள்வோம் பிள்ளைகளே. எனவே நாங்கள் முதலாவது கேள்விக்கு செல்வோம். முதலாம் இரண்டாம் ஆகிய வினாக்களில் முதலில் தரப்பட்ட உருவுக்கு ஒத்த உருவை தெரிவு செய்க. முதலாம் இரண்டாம் ஆகிய வினாக்களில் முதலில் தரப்பட்ட உருவுக்கு ஒத்த உருவை தெரிவு செய்க. பிள்ளைகளை பாருங்கள், முதல்ல ஒரு உருவம் தந்திருக்கு, அந்த உருவுக்கு ஒத்த உருவம் கேட்டுருக்கு. இதில் பாருங்கள், முதலாவது ஒரு வீடு ஒன்று தந்திருக்கேன், இந்த வீட்டுக்கு ஒத்த உருவத்தை நாங்கள் என்ன செய்யணுமென்ற தெரிவு செய்ய வேணும். ஒத்த உருவத்தை தெரிவு செய்ய வேணும். எந்த உருவமென்றதை நாங்கள் பார்த்து கொள்வோம். பாருங்கள், முதலாவது விடையில் இருக்கிறதுல வீட்டின் அமைப்புகள் சரியாக இருந்தாலும் வீட்டின்ற இந்த ஓடு, அதாவது கூரையை பாருங்கள், கூரையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை பாருங்கள். இது இதில் எத்தனை இருக்கு? 9 இருக்கு. 9 இருக்குது இந்த முதலாவது தரப்பட்டவர்களில். ஆனால் இங்கே 1, 2, 3, 4, 1, 2, 3, 12 இருக்கு. எனவே முதலாவது விட வராது, சரிதானே? அதில் ரெண்டாவது விடையை போவோம். ரெண்டாவது விடையை பொருத்தம் பாருங்கள், கூரையும் பாருங்கள், மற்ற கதவையும் பாருங்கள், எல்லாத்தையும் படியாக கூடுகளை அவதானித்து பாருங்கள். ரெண்டாவது விடை சரியாமையுது. மூன்றாவதையும் பார்ப்போம். மூன்றாவது விடையை பாருங்கள் பிள்ளைகளே. மூன்றாவது விடையில் கூரையின் ஓடு எத்தனை சதுரமாக காட்டப்பட்டிருக்குது? 6 சதுரம். ஆனால் எங்களுக்கு முதல்ல தரப்பட்ட ஒரு எத்தனை இருக்குது? 9. எனவே மூன்றாவதும் பெறாது. எனவே எப்படியது? ரெண்டாவது விட, ரெண்டாவது விட எங்களை போரிட வேணும், சரிதானே? அடுத்து நாங்கள் போவோம் ரெண்டாவது கேள்விக்கு பிள்ளைகளே. ரெண்டாவது பாருங்கள், ஒரு உருவம் தந்திருக்குது, அந்த உருவத்தில் அம்புக்குரிய ஒரு புள்ளி எல்லாம் போட்டிருக்கு, அதில் அவதானித்து நாங்கள் இதிலேயும் செய்யப்பட வேணும். முதலாவது விடை உடனடியாக பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த முதலாவது விடை வராதண்டேன்னு சொன்னால். இதில் பாருங்கள், வடமேதில் ஒரு அம்புக்குறி இருக்கு, அம்புக்குறி ஒன்று இருக்கு, ஆனால் இங்கே இருக்கா? இல்லை. எனவே முதலாவது விடை வராது. அடுத்த ரெண்டாவது விடையை பாருங்கள், ரெண்டாவது விடையில் அம்புக்குறியின் திசை மாறப்பட்டிருங்க, கீழே இருக்கு. இதை பாருங்கள், இங்கே கீழே இருக்கு, ஆனால் இங்கே எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அதால் இதுவும் தவறான விடையாக வரும். எனவே மூன்றாவது விடையை பாருங்கள், சரியாக அமைந்திருக்கு பாருங்கள், அம்புக்குறி விதங்களும் சரியாக அமையப்பட்டிருக்கு, இந்த புள்ளியும் இருக்குதே. எனவே அதையும் சரி, மற்ற கோடுகளையும் பார்த்து கொள்ள வேணும், டைமண்ட் வடிவமான கோடுகளையும் பார்த்து கொள்ள வேணும். எனவே விடை சரியாக தான் அமைகின்றது, மூன்றாவது விட அமைகின்றது. எனவே நாங்கள் மூன்றாவது விட எங்களை போரிட வேணும், சரிதானே? அடுத்த கேள்வியை போவோம். மூன்றாவது கேள்விக்கு, மூன்று கம நான்கு ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ள உருக்களை அவதானித்து விடை தருக. ரைட். இப்போ பாருங்கள், எங்களுக்கு 3, 4 ஆகிய வினாக்களில் தரப்பட்ட உருவக்களை அவதானித்து தானாம் விடையை தெரிவு செய்யட்டாம். ரைட். இப்போ பார்ப்போம், உரு ஏ உரு பி என்று ரெண்டு உருவம் தந்திருக்கு, ஒரு மர அமைப்பு தந்தது. இதில் கேட்ட கேள்வியண்டா, ஏபி ஆகிய இரு உருக்களுக்குமிடையே எத்தனை வேறுபாடுகள் உள்ளன? அப்போ இந்த ஏ என்ற ஒரு உருவம், பி என்ற ஒரு உருவம் இருக்கு, இந்த இரண்டு உருவத்துக்கும் இடையில் எத்தனை வேறுபாடுகள், எத்தனை வேறுபாடுன்னு கேட்டு. எனவே பிள்ளைகளே, நாங்கள் வேறுபாடுகளை இனங்காண்போம். பாருங்கள், முதலாவது உருவ ஏ உருவத்தையும் பி உருவத்தையும் ஒப்பிட்டு ரீதியாக பாருங்கள். இதில் இருக்கிற இந்த இது இங்கே இல்லை, ஒரு வேறுபாடு. அடுத்தது இதில் ஒரு கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோடு இதில் இருக்கா? இல்லை. எனவே ரெண்டு வேறுபாடு. ஓகே. அடுத்தது இதில் பாருங்கள், ஒரு வளைந்த ஒரு வட்டிதாக இருக்குது, வட்டமாக இங்கே இருக்கா? இல்லை. எனவே மூன்று வேறுபாடுகள் இங்கே காணப்படும். வேறு அவதானத்தையும் பார்க்க வேணும். என்ற 4 விடையும் இருக்கு, 5 விடையும் இருக்குது. எனவே 5 வேறுபாடுகளும் இருக்கலாம், இல்லாமலும் விடலாம்.
நாளும் இருக்கலாம், நீங்கள் அவதானிக்க வேண்டும். இதில் மூன்று வேறுபாடுகள் தான் காணப்படுகிறது. எனவே நாங்கள் விடை மூன்றண்ட விடை எத்தனாவது விடையாக இருக்குது? மூன்றாவதில் மூன்றண்ட விடை இருக்குது. எனவே அதை நாங்கள் என்ன செய்யணும்? கோடு போடணும். அடுத்த போவோம். நாலாவது கேள்வி. சிடி ஆகிய இரு உருக்களுக்குமிடையே உள்ள வேறுபாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? அப்போ சிடி ஆகிய இரு உருக்களுக்குமிடையே உள்ள வேறுபாடுகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டு, இதில் பாருங்கள், நல்ல ஒரு குடையை ஒன்று தந்திருக்கு. குடையில் வடிவாக தான் அணிச்சு பாருங்கள். இதில் குடையில் இதில் மேலொரு முக்கோணம் இதுக்குள்ளே இல்லை. வடிவாக பாருங்கள் இந்த இதில் இல்லையல்ல. என ஒரு வேறுபாடு. அடுத்த இதில் அந்த ஒரு வட்டம் மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் இங்கே இருக்கா? இல்லை, ரெண்டு வேறுபாடு. சரிதானே. அடுத்தது இதில் கோட்டுன்ற அமைப்பு, அதாவது இதில் இருக்கிற கோட்டுன்ற அமைப்பு டாக்காக இருக்குது. இந்த இடையில் அந்த படம் தெளிவு இல்லாட்டியும் அவதானி கொள்ளுங்க. இல்லை டாக்காக இருக்குது, இல்லை மெல்லிசாக இருக்குது. அப்போ மூன்று வருவாள். ஆனால் இதில் இடையில் இங்கே பாருங்கள், இந்த வட்டமாக ஒரு கலர் அடிக்கப்பட்டதுக்கு மே இந்த இடையில பாருங்கள், அதாவது ஒரு கோடு இல்லாமல் இருக்குது, கலர் இல்லாமல். ஆனால் இதில் கலர் தன்மையாக இருக்கு. எனவே எத்தனை வேறுபாடு? நான்கு வேறுபாடுகளை கொண்டு அமைந்திருக்கு. எனவே நான்கு வேறுபாடு எத்தனாவது விட அமையுது? முதலாவது விட முதலாவது விடங்களாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அது படமாக விரைக்குள்ள வினாத்தாள விரைக்க தெளிவாக இருக்குமென்றது இருக்கும். எனவே நீங்கள் அவதானித்து செய்து கொள்ள முடியும். சரிதானே. அடுத்த நாங்கள் பார்ப்போம் அஞ்சாவது வினா. ஐந்தாவது வினாவில் கீழே தரப்பட்டுள்ள கோளம் தொடர்ந்து செல்லும் போது ஐந்தாம் இடத்தில் வரத்தக்க உருவை தெரிவு செய்க. அப்போ கீழே தரப்பட்டுள்ள கோளம் தொடர்ந்து செல்லும் போது ஐந்தாம் இடத்தில் வரத்தக்க உருவை தெரிவு செய்கிறேன். பாருங்க, உரு ஒன்று உரு ரெண்டு இப்படியே போய்கொண்டிருக்க அஞ்சாவது கட்டு. அப்போ வடிவாவதான் அணிஞ்சு கொள்ளுங்க. இதில் உருவும் இல்லை. இங்கால உரு ஒன்று வந்திருக்கு அம்புக்குறி ஒன்று, அது வடக்கு நோக்கி பார்க்க. இதில் இருக்கிற உரு திருப்பி அங்கே வந்திருக்கு, ரெண்டாவது அமைப்பில் வந்திருக்கு முதலாவதான். அது வடக்கு கங்கால சென்ன வெளஞ்சுளியாக செறிஞ்சு என்ன வந்திருக்கு? வடகிழக்கு திசையாக வந்திருக்கு. இனி இதே உருவம் அங்கே விரவடுமெல்லாம் வந்திருக்கேன், மூன்றாவது வந்திருக்கல்ல. இனி அது எங்கே திரும்புது? கிழக்கு திசையாக திரும்பும். இனி என்ன செய்யணும்? கிழக்காக விரவேணும். கிழக்காக வந்து என்ன செய்யும்? எந்த திசையாக வரும்? தென்கிழக்காக வரும். இனி தென்கிழக்காக வந்து கொண்டு என்ன செய்யும்? தெற்காக போகும். எனவே தென்கிழக்காக வர வேணும், தெற்காக வர வேணும். தென்கிழக்காக இருந்து ஒரு என்ன செய்யணும்? தெற்காக வரணும். அப்படி எந்த விடை இருக்குது? முதலாவது விடை இருக்குது. நான் முதலாவது விடைங்கிறேன், நான் ஒருடா போகணும். சரிதானே. அடுத்து ஆறாவது கேள்வி போவோம். கீழே தரப்பட்டுள்ள கன உருவை, இது கன உரு, சதுரமுகியாக மாற்றுவதற்கு தேவையான சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ கீழே தரப்பட்டுள்ள கன உருவை சதுரமுகியாக மாற்றுவதற்கு, இது கன உரு தான். ஏன்னு சொன்னால் பாருங்கள், சதுரமுகிகளுக்குள்ள உயரம் நீளம் அகலம் சமனாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது அகலம் மூன்று கட்டம், நீளம் மூன்று கட்டம், ஆனால் உயரம் எத்தனை? இரண்டு கட்டம். அப்போ இதை நாங்கள் சதுரமுகியாக எடுக்கலாமா? இல்லை. எனவே நாங்கள் இதில் இருக்கிறதில் இந்த உருவை சதுரமுகி ஆக்க வேணும் என்று சொன்னால் உயரத்தில் ஒரு ஒரு படி என்ன செய்யணும்? உயர்த்த வேணும். அப்படி உயரத்தை நாங்கள் உயர்த்த வேணும் என்று சொன்னால் திட்டம், அதாவது மேற்பக்க தோட்டத்தில் எத்தனை அடுக்க வேணும்? ஒன்பது அடுக்க வேணும். ஒன்பது சிறிய சதுரமுகிகளை அடுக்கினா அது என்னவாக வரும்? சதுரமுகியாக வரும். ஏனென்று சொன்னால் உயரம் மூன்று அடுக்காக இரண்டு அடுக்காக காணப்படுது, ஆனால் மூன்று அடுக்காக என்ன செய்யணும்? நாங்கள் மாற்ற வேணும். ஏன் நீளம் மகளும் மூன்று மூன்று எல்லாம் இருக்குது. எனவே அதே மூன்று ஆக்கினோம்ன்றால் நாங்கள் ஒன்பது வைக்க வேணும். மேல் திட்டத்தில் ஒன்பது, இந்த மேல் திட்டம் இருக்குது தான் இந்த திட்டம், இதில் ஒன்பது அடுக்க வேணும். அடிக்கணும்னு சொன்னால் ஒரு சதுரமுகி பெறும். எனவே சதுரமுகி ஆக்கணுமென்ற எத்தனை சதுரமுகிகள் தேவைப்படும்? ஒன்பது சதுரமுகிகள் இன்னும் தேவை.
படம். சரிதான பிள்ளைகளே, இனி அடுத்த வேலைக்கு போவோம். ஏழாவது வினாவை பார்ப்போம். பழங்களின் விலைகளை அவதானித்து விடை எழுதுக. பாருங்கள், இதுகளுக்குள்ள கட்டங்களுக்குள்ள பழங்களும் அந்த பழங்களின் மொத்த ரூபாயும் போடப்பட்டிருக்கு. எனவே இதில் கேட்ட வெளியிலாவது மூன்று பழங்களிலும் ஒவ்வொன்று வாங்க தேவையான பழமும் போட. மூன்று பழம் இருக்குது. மாம்பழம் உண்டு, பப்பாசி பழம் உண்டு, அன்னாசி பழம் உண்டு. மூன்று பழங்களும் ஒவ்வொன்று வாங்குவதற்கு தேவையான பணம் எவ்வளோ வந்து கட்டு. எனவே நாங்கள் இதை இலகுவாக செய்யலாம் என்னன்னு சொன்னால், என்ன இரண்டு பிணைப்புகளை எடுத்து அதில் வெட்டி செய்வதன் ஊடாக இலகுவாக செய்யலாம். பாருங்கள் எப்படி என்று. இதில் முதலாவதில் இருக்கிறதே நான்காவதாக இருக்குது, அதையும் பட்டலாம். பாருங்கள், இதில் மாம்பழத்தை வெட்டினா இங்கே ஒரு மாம்பழம் பட்டவோம், இங்கே ஒரு பப்பாயி பழத்தை வெட்டின பண்ண, இங்கே ஒரு பப்பாயி பழத்தை வெட்டுவோம். சரிதான, இப்போ எந்த பிணைப்பில் மிஞ்சப்பட்டிருக்கு? இங்கே நாலாவதாக இருக்குல்ல, நாலாவதாக இருக்கிறதில் ஒரு மாம்பழம் மிஞ்சிது. எனவே நாங்கள் இதில் இருக்கிற 42 27 கழிக்க வேணும். கழிச்ச மண்டை எங்களுக்கு மாம்பழத்தின் விலை தெரியும். எனவே பிள்ளைகளை நான் கழிப்போம். என்ன செய்யணும்? 42 எத்தனை நாள் கழிக்கணும்? 27 கழிப்போம். சரிதானே, 2 கழிக்கலாமோ? இல்லை, கடன் வேண்டாம். 12 இருந்து 7 போனால் 5. சரிதானே, இப்போ 22 இருக்குது. இப்போ ஒன்று கடன் எடுத்தாலும் இல்லை, இப்போ 3 இருக்கேன். 3 2 போனால் 1. எனவே எங்களுக்கு மாம்பழத்தின் விலை தெரியும், எவ்வளவு? 15 ரூபா. சரிண்ணே, மாம்பழத்தின் விலை எவ்வளவு? 15 ரூபாய். அப்போ இனி மாம்பழம் எங்கே இருக்குது? இதில் இருக்குல்ல, இதில் 15 இருக்கு, இதில் 15 இல்லை. ஓ, மாம்பழம் எவ்வளவு? 15. மாம்பழம் 15 இதில் 35 இல்லை மொத்தம். 35 15 கழிச்சவன்டா எங்களுக்கு அதில் இருக்கிற மெட்டப்படம் என்ன? அண்ணாசி வருமே. அப்போ 5 போனால் 0, 3 1 போனால் 2. அப்போ 20 என்ன? அண்ணாசி படம். ஓகே பிள்ளைகள், அப்போ 2 பழம் கண்டுபிடிச்சிட்டோம். மாம்பழம் 15, அண்ணாசி பழம் எவ்வளவு? 20 வந்து. இனி இன்னொரு பழம் இருக்குது, பப்பாசி பழம். இங்கே இரண்டாவது பிணைப்பு பாருங்கள். இரண்டாவது பிணைப்பில் அண்ணாசி பழம் தெரியும் எங்களுக்கு, 20. அப்போ நாங்கள் 32 20 கழிப்போம். ஓகே, 20 கழிப்போம். கழிச்சாத்தினே 2 போனால் 1. அப்போ 2 விளங்குதே. அப்போ பப்பாசி பழம் 22 ரூபாய். இதுதானே. எனவே நாங்கள் 3 பழமும் கண்டுபிடிச்சிட்டோம். மாம்பழம் அளவு 15 ரூபாய். மாம்பழம் அளவு 15 ரூபாய். திருப்பி போகிற மாதிரியா? மாம்பழம் அளவு 15 ரூபாய். அதே போல் அன்னாசி பழம் அளவு 20 ரூபாய். பப்பாசி பழம் அளவு 22 ரூபாய். இவ்வளோத்தையும் கூட்டினா என்ன வெள்ளி? 3 பழங்களிலும் ஒவ்வொன்று வாங்க தேவையான ஒவ்வொன்ற விலையும் தான் போட்டிருக்கோம். அப்போ 5 2 7 2 1 3 3 2 1 4 47 ரூபா விடையாக வேணும். இலகுவாக செய்து கொள்ளலாம். அப்போ 47 விடையாக இருக்குது, 2 விடையாக இருக்குது. 2 விடையங்களை நாங்கள் போடு போடலாம். வேறு 3 ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக தேவையான பணம் கட்டு. சரிதான், அடுத்த வெளியே போவோம். நான் 8 வெளியே போவோம். பின்வரும் குறியீடுகளுக்குரிய பெருமானங்களை அவதானித்து வெற்றிடத்துக்கு பொருத்தமான குறியீடு இடம்பெறும் விடையை தெரிவு செய்க. சரிதானே, அப்போ எங்களுக்கு இதில் நாங்கள் பிரதியாக போட்டு என்ன செய்ய சொல்லியிருக்க அதை செய்ய வேணும். பாருங்கள், இந்த நட்சத்திரத்துக்கு இல்லை, அதே போல் இந்த உருவத்துக்கு 8, அதே போல் வட்டத்துக்கு 2, இதுக்கு 4. என்ன செய்ய சொல்லியிருக்கு?
கூட்ட சொல்லியிருக்கு. அப்போ எட்டும் ஏழும் பதினஞ்சு, பதினைந்து, ஐந்து எழுதி எத்தனை மீதி? ஒரு மீதி. சரி, கூட்டத்தான் ஒன்று. ஆறும் நாலும் ரெண்டும் ஆறு, ஆறும் ரெண்டும் ஏழு. அப்போ எழுபத்தஞ்சு வருமே, எழுபத்தஞ்சு பேர். எழுபத்த எவ்வளோ வரும்? எழுபத்தி அஞ்சு. எழுபத்தஞ்சுக்குரிய நாங்கள் என்ன செய்யணும்? உருவத்தை பார்க்க வேணும். ஐந்துக்கு தெரியும் என்ன எங்களுக்கு? ஐந்துக்கு பாருங்கள், ஐந்துக்கு என்னண்டு சதுரமே, ஐந்துக்கு சதுரம். இதுலேயும் இருக்குது, அதான் நீங்கள் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஏழு எழுபத்தஞ்சு இல்லை, ஏழுக்கு என்ன நட்சத்திரம்? ஆனால் இதில் மட்டும்தான் இருக்கு. எனவே எங்களை விடையாகிறது வெறும் மூன்றாவது விட வெறும். எனவே மூன்றாவது விடைங்கிற நாங்கள் கோடிட வரும். இதுதான் அடுத்த கேள்வி. ஆங்கில எழுத்துக்களும் அவற்றின் பெருமானங்களும் தரப்பட்டுள்ளன. அதனை அவதானித்து ரூபாய் ஐநூற்று ஐநூற்றில் ஐயாயிரத்து நானூற்று எண்பத்தொன்று என்பது குறிக்கும் சரியான ஆங்கில எழுத்து வடிவத்தை தெரிவு செய்க. ஐயாயிரத்து நானூற்று எழுபத்தொன்று. இப்போ நாங்கள் இதில் சில நேரம் ஒழுங்கின்றியும் திறப்படுகின்ற திறப்படும். ஆனால் இது ஒழுங்கு ஒழுங்காகத்தான் திறப்பட்டுள்ளது. அவதானித்து பாருங்கள். இதில் ஏ இருக்கிறது, ஏ இருக்குது, ஆனால் இங்கே ஆறு இருக்குது, ஆறாண்டே இடம். இதுலேயும் அப்படி தான், ஏன்றதுக்கு முன்னுக்கு ஆறு இருக்கு. எனவே அது பொருந்தது. அதேமாதிரி இதில் ஈ இந்த இதில் பாருங்கள், கடைசியில் இங்கே அஞ்சு இருக்குது. இங்கே ஈ என்பது என்ன கடைசிக்கு முதல் இருக்குது, அதிலேயும் அஞ்சு இருக்குது. எனவே அதன் ஊடாக அவதானிக்கும் போது எங்களுக்கு ஒழுங்காகத்தான் அமைய பெற்றிருக்கின்றது தெரியும். எனவே எங்களுக்கு அஞ்சுக்கு என்னன்றதை பார்க்கணும். எங்களுக்கு தெரியும் அஞ்சுக்கு என்ன, அஞ்சு இருக்கு, அஞ்சு அஞ்சுக்கு. அப்போ ஆ உங்களுக்கு தெரியும் ரூபாய்க்கு ஆறு, அது எல்லாத்துலேயும் எங்களுக்கு அஞ்சுக்கு என்னது ஈ, ஈ என்ற எழுத்து வெறும் ஈ என்ற எழுத்து. இது மூன்று விடையிலையும் இருக்குது. அடுத்த நான்குக்கு பார்க்கணும். நான்கு பாருங்கள், இதில் வந்துருக்கேன். அப்போ பி ரெண்டாவதாக இருக்குது, பி வேறணும். இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதை இப்போ கண்டுபிடிக்கலாம். எட்டுன்றது எட்டுக்கு இந்த முதலாவது இருக்குது பாருங்கள், எட்டு இருக்குது, எட்டு. ஆனால் இஞ்சி ஏச் தந்துருக்கேன். அப்போ ஏச் வெறும் ஏச், இது கூட ரெண்டாவது, இதையும் ஏச். அது ஒன்றுக்கு தெரியும், ஒன்றுக்கு பாருங்கள், இதில் இதில் தந்துருக்கு, இஞ்சி இதில் தந்துருக்கு, ஒன்று ஒன்றுக்கு இஞ்சி தந்துருக்கு, ஒன்றுக்கு டி. ஏன் இப்போ டி வெறும் எது வெறும் மூன்றாவது விட சரியாக பொருந்தும். மூன்றாவது விட சரியாக பொருந்தும் பாருங்கள். ஒன்றுக்கு என்ன டி தானே, ஒன்றுக்கு டி வரும். அப்போ மூன்றாவது விட சரியான விட. எனவே மூன்றாவது விடயங்களை நாங்கள் கோடு ஓடணும். சரிதானே. அடுத்த பத்தாவது வினாவுக்கு போவோம். மாலாவுக்கு எட்டு வயதாக இருக்கும்போது அவளது அப்பாவின் வயது பன்னிரெண்டு ஆகும். மாலாவின் வயது இரு மடங்கான போது அவள் அப்பாவின் வயது யாதென்று கேட்டோம். சரி, இப்போ மாலாவுக்கு வயது எட்டாம், அதில் இரு மடங்காகணுமென்றால் நாங்கள் எட்டு ரெண்டாலும் பெருக்க வேணும் பதினாறு பேர். சரிதானே. அப்போ எத்தனை வருடம் மாலாவு கூடியிருக்கு? எட்டு வயசாக இருந்தது இப்போ என்ன செய்யணும், பதினாறு ஆகுதுன்றா. பதினாலிருந்து நாங்கள் எட்டை கழித்தவன்றா எட்டு வயது கூடியிருக்கேன் யார், மாலாவு. அப்போ மாலாவுக்கு எட்டு வயது கூடக்குள்ளே தந்தைக்கு எட்டு வயது கூடுமா இல்லையா? அப்போ தந்தைக்கு மாலாவுக்கு எட்டு வயசாக இருக்கேக்குள்ள அவருக்கு எத்தனை வயசு, முப்பத்தி ரெண்டுன்றா. மாலாவுக்கு இரு மடங்காய்க்கு அவளுக்கு இன்னும் மட்டும் கூடினதானே. எனவே தந்தைக்கும் என்ன செய்ய மட்டும் கூடும். இப்போ நாங்கள் எட்டு என்ன செய்ய வேணும், கூட்டினா தந்தைக்கு அப்பாவின் வயது வேறு. இதுதானே. எட்டும் ரெண்டும் பத்து, பூஜ்ஜியம் எழுதி ஒரு மீதி, மூன்று மூன்றும் நாலு. அப்போ மாலாவுக்கு மாலாவின் வயது இரு மடங்காகும்போது அப்பாண்ட வயது நாற்பதாக இருக்கு. ஏன் மாலாவுக்கு இப்போ எட்டு வயதுண்டா, அதில் இரு மடங்கு பதினாறு. எத்தனை வயசு அதிகரிச்சிருக்கு, ஆறு வயசு அதிகரித்தா. அப்பாவுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு, அவருக்கும் ஆறு என்ன எட்டு வயது அதிகரிக்குமே, எட்டு வயது அதிகரிக்கும். எனவே எட்டு வயதை முப்பத்தி ரெண்டோட என்ன செய்யணும், எட்டு கூட்டோட நாற்பது. ஏன்னா நாற்பது ரெண்டு விட எத்தனை இருக்குது,
രണ്ടാമത് വിട. ഇനി രണ്ടാമതെങ്കിലെ കൂടെ വേണം. ചെയ്താണ് അടുത്ത പോവാം. പതിനോരാമത് കള്ളി ഒരു വരിസയിൽ ഇരുപത്തൈന്ത് മാണവുകൾ ഉള്ളനർ. കുമരൻ അവരിസയിൽ നടുവിലുള്ളാർ. കുമരനുക്ക് പിന്നാൽ ആറാവതാക കണ്ണൻ നിന്നാർ. ഇനി കണ്ണനുക്കും കുമരനുക്കും ഇടയിൽ എത്ര പേരുള്ളനർ. പാപ്പം കുമരൻ നടുവിൽ നിൽക്കിറാണ്ട കുമരനെ കണ്ടുപിടിപ്പം. ഇരുപത്തൈന്ത് മാണവുകളെ நாங்கள் என்ன செய்யணுமென்றால் ரெண்டு ஆளை பிரிக்க வேணுமே என்ற நடு கண்டுபிடிக்கிறார். சரிதானே, நடுவை கண்டுபிடிக்கிறார். அப்போ நாங்கள் என்ன 25 மாணவர்களை நான் என்ன செய்யணும், ரெண்டு ஆளை பிரிக்கணும். ரெண்டு ரெண்டு ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு கழிக்க வேண்டாம் பூஜ்ஜி இல்லை அஞ்சு 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 லட்சத்தின ரெண்டு ரெண்டு இது ரெண்டு நாலு இங்கே ஒரு நாலு கழிச்சா ஒரு மீதி. அப்போ இங்கே பன்னெண்டு வந்திருக்கு. பன்னெண்டு அந்த ஒரு மீதி அப்படின்னா 13. இப்போ 13வதுதான் நடு. எனவே குமரன் நிற்கிறது 13வதா. 13வதா நிற்கிறான் குமரன். குமரனுக்கு பின்னால் ஆறாவதாக யார் நிற்கிறான், கண்ணன் நிற்கிறான். அப்போ நான் 13வோட 6 கூட்ட வேண்டாம் 19. அப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் குமரன் 13வதாகவும் குமரன் 13வதாகவும் கண்ணன் எட்டினாதான் நிற்கிறான் 19வதாக நிற்கிறான். ஏன்னா 19வதாக நிற்கிறான். அப்போ இவர்களுக்கு இடையில் எத்தனை பேர் வேண்டா, 19லேருந்து 13 நாங்கள் என்ன செய்ய வேணும், கழிக்க வேணும். 19லேருந்து 13 கழிக்க வேணும். 9லேருந்து 3 போனால் 6 பூஜ்ஜியம். அப்போ 6 பேர் இல்லை. ஏன்னு சொன்னால் இடையில ரெண்டேக்குள்ள நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் 6லேருந்து 1 கழிச்ச வேண்டாம். 5 பேர் இடையில் நிற்போம். அந்த 5 பேரும் எப்படி 13 19 சேராது. ஏன்னு இடையில என்று சொல்லிக்குள்ள யார் யார் சேர மாட்டினம், குமரனும் கண்ணனும் சேர மாட்டினம். அப்போ 13 பேரா, 14 15 16 17 18 பேர். 19 பேருமா, இல்லை 5 பேர் நிற்கிறோம். இடை என்று சொல்லக்குள்ள நாங்கள் கழித்து போட்டு என்ன செய்யணும், என்ன பிறகு ஒன்றை கழிக்க வேணும். 1லிருந்து 10 வரையும் என்று சொல்லக்குள்ள நாங்கள் கழித்து போட்டு என்ன செய்ய வேணும், ஒன்றை கூட்ட வேணும். அதாவது அனுப்பிச்சோம்னா சரி. எனவே இதில் எத்தனை பேர் நிற்கிறேன், குமரனுக்கும் கண்ணனுக்கும் இடையே 5 பேர் நிற்கிறேன். சரியா, அப்போ நடு கண்டது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதையும் வாங்கி கொண்டா சரி. எத்தனாவது விட 3வது விட வேணும். அடுத்த கேள்வி 12வது கேள்வி. 12வது கேள்வி அவதான் நீங்கள், கிணறு ஒன்றை வெட்டுவதற்கு 5 மனிதர்களுக்கு 12 நாட்கள் எடுத்தன. அவ்வேலையை 6 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் என்றது கேள்வி. அப்போ கிணறு ஒன்றை வெட்டுவதற்கு 5 மனிதர்களுக்கு 12 நாங்கள் என்ன செய்யணும் என்றால், 12 5 பிரிக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும் 12 60. இந்த 60 6 மனிதர் இல்லாட்டிருக்கு. அப்போ 60 நாங்கள் 6 பிரித்து விடுவோம். 6 1 ஒரு முறை 6 ஒரு முறை 6 கழிச்சா 0. இந்த 0 தான் 0 அடங்குவோம். மேலே 0 போடணும். அப்போ எத்தனை நாள் எடுக்கும், 10 எடுக்குமே. எனவே 10 உள்ள விடை முதலாவது விடை முதலாவது விடைங்கிற வருவோம். பிள்ளைங்க விளையாளே, அப்போ கிணறு ஒன்றை வெட்டுவதற்கு 5 மனிதருக்கு 12 நாட்கள் இருந்தால் 12 60. அவ்வேலையை 6 மனிதர் இருந்தால் நாங்கள் 60 விற்கணும். 6 விரிஞ்ச வேண்டாம். 10 வரும். அடுத்த கேள்வி 13வது கேள்வி, வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. என்ன தொடர்புன்றதை அவதானிக்க வேணும். பாருங்க, இந்த 2 3 பெருக்கி, இல்லை சாரி 2 4 பெருக்கி 24 8. ஏன்னா அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 இந்த 3 பெருக்கி 3 9. அதே மாதிரி 8 9 உங்களுக்கு தெரியும் 17 8 9 17. அப்போ நடுவில் 17 வந்து
சரி இந்த தோட விளையாடுறதையும் பார்ப்போம். இதில் எத்தனை இருக்குது? மூன்று, இங்கே நாலு, மூணாங்கு பன்னிரெண்டு, இங்கால ரெண்டு, இங்கால ரெண்டு, மெஞ்சுமே ஐ ரெண்டு பத்து, கூடாத்தினே இருபத்தி ரெண்டு, நடுவில் இருக்குல்லா ரைட். அப்போ அதேமே இதையும் பார்த்தா சரி பாருங்கள். நாலு இருக்கு, இங்கே அஞ்சு இருக்குது, நாலஞ்சு இருபது, இங்கால ரெண்டு இருக்குது, இங்கால மூன்று இருக்குது, இது மூன்று ஆறு கழிச்சவண்ட இருபத்தி ஆறு கூட வரும். அப்போ இருபத்தாறு எது வரும்? முதலாவது கூடியாக வரும். இதுதானே இணைய பிள்ளைகள் அடுத்த வேலைக்கு நாங்கள் போவோம். பாருங்கள் பதினான்காம் வினாவை பார்ப்போம். இந்த தொடர்பு அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். எப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்க முதலில் அவதானித்து பார்த்துக்கொள்ளுங்கள். சரி நாங்கள் பார்ப்போம். இதில் இருக்கிற ரெண்டு எண்ணையும் என்ன செய்யப்படுதுன்னா பெருக்கப்படுது. பெருக்கி வார விடையினுடைய அரைவாசியாக இங்கே காணப்படுது. ஓகே எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் ஆறு நான்கு எதுனா இருபத்தி நாலு, இருபத்தி நாலுன்ற அரைவாசி என்றால் இருபத்தி நாலு ரெண்டால் பிரிக்க வேணும் பன்னிரெண்டு. சரிதானே? அடுத்த பாரு அதே மாதிரி அதே தொடர்பு வரும் பாருங்க. நாலு என்ன எண்ணாங்கு முப்பத்தி ரெண்டு, எண்ணாங்கு முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டுன்ற இரவாசி பதினாறு இங்கே வந்து. இதுதான் இணைய பிள்ளைகளே இதில் அடுத்த பாருங்க. இருபத்தொன்று என்ன இரவாசியாக வந்திருக்கு. எதுன்ற இரவாசின்றதை பார்க்க வேணும். அதுன்ற முழு மடங்கு அது இருபத்தொன்றுன்னா முழு மடங்கு நாற்பத்தி ரெண்டு, ஏழாறு எத்தனை நாற்பத்தி ரெண்டு. இப்போ நான் இதில் ஆறை போட்டோம்னா ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்தி ரெண்டு இரவாசி எவ்வளோ இருபத்தி ஒன்று. எனவே நான் ரெண்டாவடையங்களை போடு விடலாம். சரிதான பிள்ளைகளே? அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பதினைந்தாவது வினா. பதினைந்து வினா பதினைந்தாவது வினாவை வடிவாவதானித்து கொள்ளுங்க. அட்டை ஏ அட்டை பி என்று தந்து தந்திருக்கோம். அந்த அட்டை அவதானித்துக் கொள்ளுங்கள். அட்டை அட்டை ஏயில் உள்ள இந்த பூ என்ற குறியீடு இருக்குத்தானே, இந்த குறியீடு இந்த என்னும் குறியீட்டின் இடத்தில் பியில் உள்ள இந்த குறியீட்டை கொண்டே வைக்க போகிறோம். என்னும் குறியீடு அமையுமாறு ஒட்டிய பின் ஒட்ட போகிறோமே, ஒட்டிய பின் காணக்கூடிய தோற்றத்தை தெரியும். அப்போ இது எங்கே போகுதுன்னு சொன்னால் இது இது எங்கே போகுது? இதுக்கு மேலே போகும். இப்போ இதில் இருக்கா? இல்லை. இதில் இருக்கா? ஓ. இதில் இருக்கா? ஓ. அடுத்த இந்த நட்சத்திரம் எதை மறைக்கும்? இந்த வட்டத்தை மறைக்கும். அப்போ இதில் நட்சத்திரம் இருக்கா? இல்லை. இது பார்க்க தேவையில்லை, இது வேறு ஆறு முதலே தீர்மானிச்சுக்கிட்டோம். இதில் நட்சத்திரம் இருக்கா? இருக்கு. இதில் இருக்கு. என்ன அடுத்தது? இந்த என்ன அட்டையில் உள்ள இந்த வெள்ளத்தால் இதை போய் நட்சத்திரத்தை மறைக்குமா மறைக்காதா? மறைக்கும். எனவே மூன்றாவில் மறைச்சி தானே இருக்குது. எனவே மூன்றாவது விட சரியாக அமையும். எனவே நாங்கள் மூன்றாவது விடங்களை கோடிட போயிடும். அடுத்த கேள்வி போவோம். இதையும் படி அவதானித்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. பதினாறு பதினேழு ரெண்டு பதினாறுக்கும் பதினேழுக்கும் இதை வைத்து தான் செய்ய போகிறோம். முதலாம் நிறை இருக்கும் இடத்துக்கு முதலாம் நிழல் அதாவது முதலாம் சாரி முதலாம் நிழல் இருக்கும் இடத்துக்கு உடத்தறி முதலாம் நிழலண்டேக்குள்ள பிள்ளைகளே இந்த இது முதலாம் நிழல் இருக்கும் இடத்துக்கு இரண்டாம் நிழல் அப்போ இதை இங்கே கொண்டு வர போகிறோம். இங்கே முதலாம் நிழல் அப்போ இதை இங்கே கொண்டு வர போகிறோம். சரி பாருங்கள். அதாவது முதலாம் நிழல் இருக்கும் இடத்துக்கு இரண்டாம் அப்போ இரண்டாம் நிழலை இங்கே கொண்டு வரோம் முதலாம் நிழலுக்கு. அடுத்து அங்காளாவதானிங்க இரண்டாம் நிழல் இருந்த இடத்துக்கு இரண்டாம் நிழல் தானே இது இந்த லைன் இல்லை. ஆ இரண்டாம் நிழல் இரண்ட இடத்துக்கு எதை கொண்டு வரப்போகிறோம்? முதலாம் நிழலை கொண்டு வர போகிறோம். சரிண்ணா கொண்டு வந்தால் பிறகு எவ்வாறு மாறமென்றதை பார்ப்போம். பாருங்கள் முதலாம் நிழல் இருந்த இடத்துக்கு இரண்டாம் நிழல் இந்த ஈனா இதில் வரப்போ இந்த பாவன்னா இதில் விளப்பு இதுதான் உலக சொல்கிறது. அதே போல்
இதில் இருந்த லையன்னா விரப்போது இதில் இதில் டூனா விரப்பு மாறிட்டு இப்போ நாங்கள் உப்பகிற டகுகளுக்கு வருவோம். மேற்குறிப்பட்ட மாற்றங்கள் செய்த பின் முதலாம் நிலையில் உள்ள முதலாம் நிலை அண்டை இதே முதலாம் நிலையில் உள்ள நிழல் ஒன்றையும் நிழல் ஒன்று தானு நிழல் ஒன்றையும் நிழல் ஒன்றையும் நிழல் டெண்டை நிழல் டெண்டது இதை டெண்டை சேர்க்கும் போது பெருஞ்சொல்லது இல்லை இல்லை தான் பெருமை முதலாம் நிலை அல்ல சொன்ன இல்லை பெருமையின இல்லை என்ற விடயங்களை நாங்கள் என்ன செய்யணும் கோடுட வரும். அடுத்த கல்லி மூன்றாவது நிழலில் மூன்றாவது நிழல் இது இரண்டாம் நிலை இரண்டாம் நிழல் இது அமைந்துள்ள ஓரளவு சொல்லுங்களுக்கு தெரியும் இதில் தான் பெருமை அப்போ என்ன சொல் பூ வண்ட சொல் பெருமையின பூ வண்ட விட எத்தனாவது இருக்குது மூன்றாவது விடையாக இருக்குது மூன்றாவதுன்னா சரி சரிதான். அடுத்த கல்லி போவோம். பின்வரும் படங்களை ஒழுங்குபடுத்தும் போது சரியாக காட்டும் விடையை தெரிவு செய்க. ரைட், முதலாவது பார்ப்போம். பிள்ளைகளை விடையோட பிடிச்சதா இல்லவா செய்யலாம். சி தான் முதலாவது விடையில் தந்திருக்கு பாருங்க. என்ன மண்ணை கிண்டி அவர் விதையை நாட்டுறாண்டு வைத்தா பிற விதை முளைத்து தண்ணி ஊற்றுறாரு. அடுத்தது மரம் வளர்ந்து நிற்கிது புலா பழங்காய்த்து இருக்கு. அப்போ அது சரி சி ஏ பி டி அப்படி எது வருது முதலாவது விடை வருது. எனவே முதலாவது விடைக்குள்ளே நாங்கள் போடலாம் சரிதான். அடுத்த கல்வி போவோம். பத்தொன்பதாவது கல்வி பத்தொன்பதாவது கல்வி பார்ப்போம். கடன் படம் ஒன்றை காட்டி இதில் இருப்பவர் எனது சகோதரி என்றான். கடன் ஒரு படத்தை வச்சு கொண்டு சொல்கிறான் இல்லை சகோதரி ஒன்று அப்போ சகோதரி என்றேக்குள்ள பெண் உடன்புறப்ப அதில் தங்கையாகவும் இருக்கலாம் அக்காவும் இருக்கலாம் தங்கையும் தங்கச்சியாகவும் இருக்கலாம் அக்காவும். ஏனினும் இவள் எனது தங்கை அல்ல தங்கை இல்லாட்டி அந்த படத்தில் இருக்கிற அக்கா படத்தில் இருக்கிற அக்கா. எனின் படத்தில் இருப்பவருக்கு கரண் என்ன உறவு முறை கரண் என்ன உறவு முறை படத்தில் இருக்கிற ஆளுக்கு தம்பியாக இருக்கணும். ஏன் தம்பியாக இருக்க வேணும் அண்ணனாக இருக்க முடியாது அதில் இருக்கிறதாரு அக்கா. எனவே படத்தில் இருப்பவர் கரண் என்ன முறை தம்பி என்று அந்த படத்தில் இருக்கிறாரோ அழைக்குமே. எனவே தம்பி என்ற விடயத்தினாவது மூன்றாவது விட மூன்றாவது விடயங்களும் இல்லை. சரி, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இறுதி இருபதாவது வினா. சசியை விட மதி உயரம் கூடியவள். அப்போ இதில் பாருங்கள் இதில் உயரம் கூடினால் மதி சசி குறைவு ரெண்டு என உப்படை. அடுத்த இங்கால மதியை விட ரதி உயரம் குறைந்தவள். அப்போ இதில் ரதி குறைந்தால் மதி கூட. அப்போ ரெண்டு பேர்லே வேறு சசி ரதி ரெண்டு பேர்லேயும் மதி உயரம் கூடியாளன்றதை விடாங்க. அதை இங்கால மதியை விட அபி உயரம் கூடியவள். அப்போ மதியை விட இதில் அபி கூடிட்டு அப்போ மதியை விட இப்போ அபி கூட உயரம் கூடினாளாக கூறப்படுது. எனவே உயரம் கூடியால் அபிதான் ஏர் அபி. அதே மாதிரி உயரம் குறைந்தால் யார் என்று சொல்ல கடினம் அதாவது யார் என்று சொல்வது முடியாதுன்னு சொன்னால் ரதியையும் சசியையும் ஒப்பிட்டு ஒரு கூட்டு சொல்லப்படாதால் இதில் உயரம் குறைந்தாளாருன்னு சொல்லல ஆனால் உயரம் கூடினால் அவி அடுத்த உயரம் கூடினால் மதி என்று சொல்லலாம் சரிதான். ஆனால் ரதியோ சசியோ யார் உயரம் குறைந்தாளன்றதோ அல்லது இறுதியாக யார் விடப்போயினம்ன்றதை கூற முடியாது. எனவே இதில் அவிதான் உயரம் கொண்டு என்ன அவி என்ற விடயங்களை இவரோட ரெண்டாவது விட சரிதான். பிள்ளைகளே அடுத்த வினாவுக்கு செல்வோம். இருபத்தோராவது வினா பார்ப்போம். நீலம் பச்சை மஞ்சள் வெள்ளை கருப்பு என்ற ஒழுங்கில் நிற அட்டைகள் அடுக்கப்பட்டுள்ளன. இவ்வொழுங்கை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை தெரிவு செய்க. இதில் பாருங்க முதலாவது விட முதல் விடையோட அப்படி செய்வோம். பதிமூன்றாவதாக வரும் அட்டை மஞ்சள் நிறமாகும் என்று சொல்லியிருக்கோம். நாங்கள் எவ்வாறு இது பதிமூன்றாவது அட்டை மஞ்சள் நிறம் என்று கண்டுபிடிக்கிறோம்டா நாங்கள் பதிமூன்று தான் சொன்னது பதிமூன்று நாங்கள் இதில் இருக்கிற எத்தனை கலர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் இருக்குது அஞ்சால் பிரிக்க வேணும் சரிதானே. பதிமூணில் எத்தனைந்து இரண்டு இரஞ்சு பத்து கழிச்சமெண்டா மூன்று மீதி. இந்த மூன்று மீதி வந்தால் எங்களுக்கு இதில் இருக்கிறதுல மூன்றாவதாக வார இது வரும். மூன்றாவதாக இது இருக்கீங்க நீளம் உண்டு இது பச்சை ரெண்டு மூன்றாவதாக மஞ்சள். அப்போ சொல்லப்பட்ட கூட்டு பதிமூன்றாவதாக பெறமட்ட மஞ்சள் நிறமாகும் என்பது சரி.
எப்படி சரி அது ரெண்டாவது விடையும் பார்ப்போம். எங்களுக்கு இதில் தெரிஞ்சுட்டு விட சரி முதலாவது விட மற்றபடியாக நான் உங்களை விளங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் விளங்கி கொள்றதுக்காண்டி ரெண்டாவது விடையில் பதினெட்டாவது வருமட்டு பச்சை நிறம்னு சொல்லியிருக்கு. நாங்கள் பதினெட்டு எத்தனை நாளை பிரிக்க வேணும், அஞ்சால் பிரிக்க வேணும். பதினெட்டில் அஞ்சு எத்தனை மூன்று, மூணு அஞ்சு பதினஞ்சு, மீதி எத்தனை இருக்குது அதில் மூன்று, மூன்றாவது நிறம் என்ன மஞ்சள். அப்போ பதினெட்டாவது வருமட்டு பச்சை நிறம்ன்றது சரியோ இல்லை மஞ்சள் நிறமெண்டா தான் சரி. அப்போ அதுவும் புலை அது புலை. அப்போ எங்களுக்கு விட தெரியும் முதலாவது. அடுத்த ஒன்பதாவது ஒன்பதாவது வருமட்ட நீளமாக பார்ப்போம். நான் ஒன்பது அஞ்சால் விரிப்பேன். ஒன்பதுல அஞ்சு ஒன்று ஓரஞ்சு அஞ்சு கழிச்சா நாலு மீ நாலாவது நிறம் என்ன வெள்ளை. அப்போ ஒன்பதாவதாக வருமட்ட வெள்ளைன்னு தந்திருக்கோம் இல்லை நீளம்ன்ற. அப்போ அதுவும் புலை. அப்போ எங்களுக்கு முதலாக ஒரு மீதி வந்தால் நீல நிறமும், ரெண்டு மீதி வந்தால் மஞ்சள் நிறமும், மூன்று மீதி வந்தால் மஞ்சள் நிறமும், நாலு மீதி வந்தால் வெள்ளை நிறம், அஞ்சு மீதி வராது. அஞ்சால் பிரிக்க அஞ்சு மீதி வராது. அப்போ மீதி வராட்டி இறுதியாக இருக்கிற நிறத்தையும் எடுத்து கொள்ள வேணும். எனவே இதுக்குரிய விட முதலாவது விட நீங்கள் முதலாவது விடங்களை கீழட வேணும். சரிதானே. அட இருபத்தி ரெண்டாவது வழி போவோம். சதுர வடிவ கடதாசி ஒன்றை உருவில் காட்டியவாறு புள்ளிக்கோடு வழியே மடித்து சீயில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு முக்கோணி எக்ஸாண்டோடு வட்டி நீக்கிய பின் விரிக்கும் போது தோன்றும் சரியான வடிவத்தை தெரியும். இணைய பிள்ளைகளை நீங்கள் அந்த கடதாசி ஒன்று எடுத்து அதை கொண்டு வட்டி பார்த்தா எது வரும், மூன்றாவது விட வரும். எனவே மூன்றாவது விடங்களை நீங்கள் நீங்கள் வட்டி பாருங்கள். உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நீங்கள் நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள். சரிதானே பிள்ளைகளே. அடுத்து போவோம் இருபத்தி மூன்றாவது வினா. இடவழியில் வர வேண்டிய எழுத்து கூட்டத்தை தெரிவு செய்க. இப்படிதா பாருங்கள் இதில் எம்என்ஓ இந்த ஓ வந்தது கடைசியாக வந்துருக்கு பாருங்க திருப்பி ஓ பி கியூ இனி கியூ வந்திருக்குல்ல கியூஆர்எஸ் இனி என்ன வேணும் எஸ்டியூ. அப்போ அது சரி முதலாவது விட சரியாக அமைதி. இதில் அவதானிக்கு வந்து கடைசியாக வர எழுத்து திருப்பி இங்கே வந்திருக்கு அதில் இருந்து பிறகு ரெண்டு இடத்து பார்த்து பிறகு கடைசி இடத்தை பார்த்து பிறகு ரெண்டு இடத்து பார்க்கணும். பிறகு இனி இதில் எஸ் வந்தால் கடைசி இடத்தை பார்த்து ரெண்டாவது பார்க்க வேணும். சரிதான். என்னையும் அதை விட சரி இதுக்கு முதலாவது விட சரி முதலாவிடையோ வரும். அடுத்த பாப்பன் நாங்கள் இருபத்தி நான்காவது கேள்வி. சரிதானே. இருபத்தி நான்காவது கேள்வி அப்படியே பாருங்கள். தரப்பட்ட கூற்றுக்கு சரியான காரணத்தை தெரிவு செய்க. கொரோனா நோயை ஒழிக்க வேண்டும் ஏன், முகக்கவசம் அணிவதால், கைகளை கழுவ வேண்டியிருப்பதால், கொள்ளை நோய் என்பதால். இது ஒரு உயிர்கொள்ளை நோய், உயிரை கொள்ளக்கூடிய ஒரு நோய். எனவே இதை நாங்கள் என்ன செய்யணும், முற்றாக அழிக்க வேணும். அவை இதை விட மூன்றாவது விட வேறு. சரிதான். அடுத்த வழிபோம். கீரை வகைகளை சமைக்க முன் உப்பு நீரில் கழுவதற்கான காரணம். நீண்ட காலம் பாதுகாக்கிறதுக்காம், கிருமிகளை அழிப்பதற்கு. கிருமிகளை அழிப்பதற்குத்தான் நாங்கள் கீரைகளை, என்ன கீரையெல்லாம் என்ன வளர்ச்சியில் குன்றிய தாவரம். அப்போ நிலத்தில் இருக்கிற கிருமிகள் தண்ணியை பாய்ச்சும் போது அந்த தண்ணியில் பட்டு வார கிருமிகள் இதுகள் எல்லாத்தையும் கழுவி எடுப்பதற்கு இல்லாமல் அழிப்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், கீரையை வெட்டுவதற்கு முன்னம் என்ன செய்கிறோம், உப்பு நீரில் நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறோம் கிருமியை நீக்குவதற்கு. அது விட சரி ரெண்டாவது விடை சரியாக ரெண்டாவது விடைங்கிறது. சரிதான். அடுத்த பாவம் இருபத்தாறாவது கேள்வி. தரப்பட்டுள்ள இரு உருக்களையும் ஒன்றன் மீது ஒன்று வைக்கும்போது கிடைக்கும் உருவே தெரியும். இதை எது இல்லை ரெண்டு உருவம் தந்திருப்பாரு. இந்த உருவத்தையும் இந்த உருவத்தையும் என்ன செய்தோம், ஒன்றன் மீது ஒன்று வைக்கக்குள்ள எது வெறும் என்று கேட்டு. இதில் பாருங்கள் முதலாவது விட முதலாவது விட பொருத்தமோன்றதை நான் பிறகு பார்ப்போம்.
அட இதில் பாருங்கள் மூன்றா ரெண்டாவது விடப்புலையன்னு சொன்னால் இதில் குறுக்க இப்படி ஒரு கோடு இல்லை இங்கேயான இதில் குறுக்க போயிருக்கா இல்லையா போயிருக்கு எனவே ரெண்டாவது விட வரா அதேமாதிரி மூன்றாவது விடையும் புடையன்னு சொன்னால் இங்கே கோடு வேற வேணும் பாருங்க ஒரு கீரி காட்டுறேன் இது பாருங்க இதில் என்ன செய்யணும் கோடு வேற வேணுமல்ல இங்கே இருக்கல அந்த கோடு இங்கே இல்லை எனவே இதுவும் வரா அப்போ இது சரி முதலாவது விட பொருந்தும் எனவே முதலாவது விடங்கிற நீங்கள் கோடு போட வேணும் எனவே பிள்ளைகளை அடுத்த வேலைக்கு நாங்கள் செல்வோம் இருபத்தேழாவது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகளே ஆறு விளிம்புகளை கொண்ட திண்ம உருவம் இரண்டு சமச்சீர் அச்சுக்களை கொண்ட தள வடிவமும் முறையே உங்களுக்கு தெரியும் முதலாவது உடையில் சதுரமுகிக்கு ஆறு விளிம்பு வராது பன்னிரெண்டு விளிம்பு அதால் அந்த உடை வராது ஆனால் செவ்வகத்துக்கு இரண்டு சமச்சீர் ஆனால் அது வெறும் ஆனால் ஒரு உடை பொருத்தம் இல்லாமல் இருக்கிறதால முதலாவது உடையை நாங்கள் தெரிவு செய்யலாம் அது ரெண்டாவது உடை கனவுரு கனவுருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆறு விளிம்புகள் இல்லை பன்னிரெண்டு விளிம்பு எனவே அந்த விடையும் பொருந்தாது அது அடுத்தது சதுரம் இல்லை சதுரத்துக்கு சமைச்சர் வச்சு நான்கு வட்டத்துக்கு சமைச்சர் வச்சு பல சமவாக்கம் கோணிக்கு மூன்று சமைச்சர் வச்சு எனவே ரெண்டாவது விடையும் பெறா மூன்றாவது விடை பொருந்த நான்கு ஆறு விளிம்புகள் செவ்வகத்துக்கு இரண்டு சமைச்சர் வரைய கூடும் கூடலாம் எனவே மூன்றாவது விடையும் கூட நாங்கள் கூடு கூட போடும் அடுத்தது இருபத்தெட்டாவது கேள்வி மே மாதம் முப்பத்தோராம் தேதி புதன்கிழமையினேன் அம்மாதத்தில் உள்ள புதன்கிழமைகள்னதும் சனிக்கிழமைகள்னதும் எண்ணிக்கை சரிதானே அப்போ பாருங்கள் மே மாதம் முப்பத்தோராம் தேதி புதன் அண்டா நகரன்ற போடுவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இதில் முப்பத்தோராம் தேதி என்ன சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு புதன்ட எனவே இருபத்தொம்பதா முப்பதாம் தேதி என்ன புதனுக்கு செவ்வாய் இருபத்தொம்பது என்ன திங்கள் அப்போ ஓராம் தேதி திங்கள் ஏன் ஒரு மாதத்தின் முதலாம் தேதி என்ன கிழமையும் இருபத்தொம்பதாம் தேதியும் அதே கிழமை அப்போ ஒன்று நீட்டு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு செவ்வாய் ஏழு செவ்வாய் என்ன ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாறு ஞாயிறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று என்ன ஞாயிறு அது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சரியான இவங்களுக்கு கேட்டால் புதன்கிழமை உங்களுக்கு தெரியும் அஞ்சு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அதேமாதிரி சனிக்கிழமை ஒன்று ரெண்டு மூன்று நாலு எனவே சனிக்கிழமை நான்கும் புதன்கிழமை ஐந்தும் வரதால் முதலாவது விடயங்களை நாங்கள் போடணும் அடுத்த வேள்வி இருபத்தொம்பதாவது வேள்வி முயற்சி செய்தால் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடையலாம் என்பது இது பெரும்பாலும் உண்மையாக கருதப்படும் நான் முயற்சி செய்தால் தான் அதுலேயும் வெற்றி அடையலாம் அப்போ பெரும்பாலும் இது ஒரு நடைபெற ஒரு செயலாக இருக்குது நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எனவே இரண்டாவது விடயங்களை உள்ளா அடுத்த முப்பதாவது கேள்வி முழு உடுவின் பரப்பளவானது நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை போல எத்தனை மடங்கு அப்போ முழு உருவின்ற பரப்பளவு நிலற்றப்பட்டது இந்த முக்கோம் இதே போல் முழு உண்ட பரப்பளவு எத்தனை மடங்காக இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று இதே சேர்த்தா நாலு மடங்காக இருக்குது நான்கு மடங்குகளில் போட வேணும் அடுத்தது நல்லாருக்கு செய்த உதவி எதை போன்றது கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவது போன்று
இப்போ பாருங்க, நல்லவருக்கு நாங்கள் செய்கிற எழுத்து கல்லில் எழுதுகிற எழுத்து போல இன்றும் நிலைத்திருக்கும். ஈரமிலா நெஞ்சது, அதாவது நல்லவர்கள் எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் செய்யும் உதவியானது நீரில் எழுத்துற எழுத்து போல் என்ன செய்யும், உடனே மறைந்து விடும், மறைந்து விடுவதை போல இருக்கு. அப்போ நாங்கள் இதில் நல்லவருக்கு செய்த உதவி எப்போதும் இப்போ கல்லில் எழுதின எழுத்து போல் எப்பவும் நிலைத்திருக்கும். ரெண்டாவது போரிட வேணும். அடுத்தது 32வது கேள்வி, மக்கள் என்ற சொல்லில் ஓரெழுத்தை நீக்கினால் வரும் சொல்லின் ஒத்த பதத்தை குறித்து நிற்பது. அப்போ மக்கள் என்ற சொல்லில் ஓரெழுத்தை நீக்கினால் மகள் என்ற சொல்வர் அதுன்ற ஒத்த பதம் தான் கேட்டால் பெரும் பெரும் புத்திரி பெரும் என் மகளுக்கு ஒத்த எழுத்து புத்திரி எனவே புத்திரிங்களை நாங்கள் பெருட வேணும். அப்போ மகள் என்று கேட்கக்கூடாது என்று சொன்னால் அந்த நீக்கி வார சொல்லுன்ற ஒத்த பதம் தான் கேட்டால் புத்திரி. சரி, அடுத்த நாங்கள் போகிறது 33வது கேள்வி, கீழ்வரும் வரிப்படத்தை அவதானித்து 33-34 வினாக்களுக்கு விடையளிக்குக. பார்க்கையில் அப்பன் தோசை இடியப்பவன் தந்திருக்கு. மூன்று உணவுகளை விரும்புவதென்றால் மூன்று உருவுக்குள்ளே விளக்கம். பத்துன்றது உங்களுக்கு அப்பத்தை மட்டும் விரும்பலாம், பத்து அப்பத்தை மட்டும் விரும்பலாம். இந்த ரெண்டு வட்டத்துக்கு மட்டும் இருக்கு, அப்போ தோசையை மட்டும் விரும்புகிறார். இடியப்பத்தை மட்டும் விரும்புகிறார் இல்லை. அதேமாதிரி இந்த மூன்று இருக்குது, அது வட்டத்துக்குள்ளே தோசைக்குள்ளேயும் இடியப்பத்துக்குள்ளேயும் பெறாத தோசையும் இடியப்பத்தையும் பெறவும். இந்த ஆறுன்றது மூன்று உருவத்துக்குள்ளேயும் பாருறதால மூன்று உணவுகளையும் விரும்புவாக்கின்ற எண்ணிக்கை எத்தனை ஆகமையும் ஆறாகமையும். எனவே ஆறுன்ற விடயங்களை நாங்கள் கீழோடு முதலாக விட தோசையை மட்டும் விரும்புவோர் எத்தனை பேர் என்று கேட்டிருக்கு. தோசை நான் முதல்ல சொன்னமே தோசையை மட்டும் விரும்புகிறோம், வட்டத்துக்கு மட்டும் ரெண்டு இருக்குது. எனவே ரெண்டு விட எத்தனை மூன்றாவதாக இருக்குது. எனவே நாங்கள் என்ன செய்யணும், மூன்றாவது விடயங்களை போட வேணும். இதுதானே மூன்றாவது விட ரெண்டு இல்லை ரைட். எனவே அடுத்த வழி போகும் 35வது கேள்வி, 1 லிட்டர் பெட்ரோலில் 20 கிலோமீட்டர் பயணம் செய்யும் வாகனம் ஒன்று 120 கிலோமீட்டர் பயணம் செய்ய தேவையான பெட்ரோலின் அளவு. 1 லிட்டர் பெட்ரோலில் 20 கிலோமீட்டர் பாருங்கள், 1 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ போகும், 20 கிலோமீட்டர் போகும் என்றால் எங்களுக்கு கேட்டது 120 கிலோமீட்டர் போக எவ்வளவு லிட்டர் தேவையான. சரிதான், இதுதான் கேள்வி. அப்போ நாங்கள் இலகுவாக 120 பிரிக்கிறோம். இதுதான் அப்போ 20 எப்படி பிரிக்கிறோம்னா இதில் பூஜ்ஜியம் மட்டுப்பாடு. அப்போ ஃபெண்டன்ற எத்தனை ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு ஆறு ஆறு அப்போ பெண்ணி என்ன ஈர் ஆறு ரெண்டு அப்போ 6 லிட்டர் தேவைப்படும். 6 லிட்டர் எத்தனை விடை 2 விடை. இதுதான் அதே கூட போடும். அடுத்த கல்வி, பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பார்வை கண் முகர்தல் எதன் மூலம், மூக்கின் மூலம். இதை மூக்கண்ட விட எத்தனாவது 3 விட இருக்குது. அதே கூட போடுவோம். சரியே, அடுத்த கல்விக்கு போவோம் பிள்ளைகளே. 37வது கல்வியை பார்ப்போம், அதிபர் பாடசாலை துணைவேந்தர் பல்கலைக்கழகம் ரெண்டு பேர், வங்கி உங்களுக்கு தெரியும் முகாமையாளர். அதேமாதிரி அதிபர் என்பது பாடசாலைக்கு பொறுப்பான உயர் அதிகாரி, அதேமாதிரி துணைவேந்தர் பல்கலைக்கழகத்துக்கு பொறுப்பானவராக அமையும். எனவே விடயத்தினாவது முதலாவது விட அதுங்களை கோரும். அடுத்த கேள்விக்கு போவோம், நாங்கள் அடுத்த கேள்வி போகிறோம் பாருங்கள். 38வது, தரமைந்தில் கல்வி கற்கும் 40 மாணவர்கள் பின்வரும் தினங்களில் வருகை தந்த விவரம் காட்டப்படுகின்றது. பாருங்க, ஒவ்வொருகளான திங்கள் 10 பிள்ளை, செவ்வாய் 20 பிள்ளை, வியாழன் 30 பிள்ளை வந்திருக்கு, வெள்ளி 5 பிள்ளை வந்து. அரைவாசியிலும் அதிகமான மாணவர்கள் வருகை தந்த தினம், 40 மாணவர்கள் அரைவாசி என்ற கூட 20 அதிகமாக இருக்க வேணும். முதலில் 40 அரைவாசி பார்க்குறோம், 40 2 பிரிச்சா 20, இப்போ 20 விட அதிகமாக இருந்தால் தான் அரைவாசியும் அதிகம். இப்போ வியாழக்கிழமை பாருங்கள் 30 பேர் வருது, செவ்வாய் வராதுன்றால் செவ்வாய்க்கிழமை 20 பேர் அரைவாசி பேர் வந்துருக்கு.
திங்களும் வெள்ளியும் குறைவு, ரகாசியும் விட குறைவாக வந்திருக்கிற மாதிரி ராசியும் விட அதிகமாக வந்தது தின்னகிழமை வியாழன், தின வியாழங்களை கோளடாக வேணும். சரி, அடுத்த கேள்வி. 88 அரவாசியின் அரவாசியுடன் 8 கூட்டினால் வரும் விடு. அப்போ 88 அரவாசி 44, அதாவது 88 ரெண்டாம் இருக்கும் வார 44 அரவாசியும் பார்க்கணும். 22 8 கூட்டினமெண்டா 30 இப்படியாக வரும். சரி, அடுத்த கேள்வி 40 கேள்வி எழுதினா, ஒழுங்கின்றி காணப்படும் பாடல் வரிகளை ஒழுங்குபடுத்துக. பாருங்க, இது கூட 4 ஆண்டு புத்தகத்தில் உள்ள ஒரு பாடல். காய்கள் ஒன்று கூடி வெள்ளி அமைத்த அந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, முறுக்கு மீசை இல்லை என்று முணுமுணுத்து கொள்ளவே நறுக்கி வைத்த அருகம்புல்லு நான் இருப்பேன் என்றது. அப்போ முறுக்கு மீசை இல்லை என்றது சி, முணுமுணுத்து கொள்ளவே டி, நறுக்கி வைத்த அருகம்புல்லு ஏ, நான் இருப்பேன் என்றது பி. அப்போ இந்த விட மூன்றாவது விட பொருந்தும், மூன்றாவது விடங்களை கொள்றோம். இதுதானே பிள்ளைகளை. இத்துடன் 40 வினாவும் நிறைவு அடைகின்றது. வடமான தினைகளை நடாத்திய பகுதி ஒன்றின்ற வினாத்தால் முழுமையாக உங்களுக்கு விளக்கத்துடன் தரப்பட்டுள்ளது. இதனை நீங்கள் முழங்கிக்கொள்வதுடன் செய்தும் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் செய்து பார்க்க விரும்பின் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவதன் கூட உங்களுக்கான வினாத்தானுடைய பிடிஎஃப்னை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நம்பரை நான் கீழே போட்டிருக்கிறேன், பார்த்து வாட்ஸ்அப் பண்ணி கொள்ளவும். நன்றி, வணக்கம்.